வணக்கம் எங்களுடைய ஹோமங்கள் எப்படி வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹோமத்தில் வந்து நாலு டூ அஞ்சு ப்ரீஸ்ட் உட்காருவாங்க நிறையா இடத்துல ஹோமத்தில் வந்து ஒரு ப்ரீஸ்ட் உட்காருவாங்க இல்லை மேக்ஸிமம் ரெண்டு ப்ரீஸ்ட் உட்காருவாங்க எங்கள் ஹோமத்தில் நாலு டூ அஞ்சு ப்ரீஸ்ட் உட்காருவாங்க ரெண்டாவது இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா எங்களுடைய ஹோமத்தில் எல்லா ப்ரீஸ்ட்டும் சான் பண்ணுவாங்க நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஹோமத்தில் சும்மா அந்த அப்படியே அந்த இதை போடுறதுக்கு மட்டும்தான் அவங்கள வச்சுருப்பாங்க பூஜா திரவியம் மட்டும் போடுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க எங்களில் வந்து எங்கள் கிரீஸ்டுங்க வந்து எல்லாருமே வந்து சான்டிங் பண்ணுவாங்க மூணாவது வந்து எங்களுக்கு வந்து பூஜை தனி ஹோமன் தனி இப்போ இது வந்து நிறைய இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க பூஜையும் ஹோமத்தையும் வந்து ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு நினைப்பாங்க எங்களுடைய மினிமம் ஹோமம் டைமே வந்து டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் அதாவது நாங்கள் வந்து ஆர்கனைசிங் டைம் இல்லாமல் சொல்கிறதே டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஒன் ஹவர் ஹோமம் ஒன் ஹவர் பூஜா பாஞ்சு நிமிஷம் பூர்வாங்கம் பாஞ்சு நிமிஷம் உத்தராங்கம் அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய ஹோமம் வந்து கிட்டத்தட்ட டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு தில ஹோமம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலே கூட ஆயிடும் அதே மாதிரி எங்களுடைய ஹோமத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து நாங்கள் அந்த பர்டிகுலர் கர்த்தாவோட பேரை யூஸ் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து குமார்ன்றவருக்கு ஹோமம் பண்ணுறேன் ஓம் கங்க் கணபதியே குமார் சர்வ ஜனமே வசமானய ஸ்வாகான்னு பண்ணுவோம் அதனால் பேரை யூஸ் பண்ணிப்போம் இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய பேர் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு ஓம் கங் கணபதியே கோபாலகிருஷ்ணன் சர்வ ஜனம் வசமநாய ஸ்வஹா அப்படின்றத யூஸ் பண்ணிப்போம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக்னிக் இது என்ன ஆகும்னா ஒரு ஒரு தேவதாக்கும் அவங்களுடைய பேர் அதோடைய இம்பேக்ட் எப்படி வரணுன்றதை பொறுத்து பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு தன்வந்திரி பண்ணுறோம் யாருக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னா ஓம் ஆதி வித்மஹே கோபால கோபாலகிருஷ்ணன் ஹிரதய ரோக விமோகாய தீமஹி தன்னோ தன்வந்திரி பிரஜோதயா ஓம் மகாதேவேச வித்மஹே గోపాలకృష్ణన్ హృదయ ఔషధ సిద్ధియీమహి తన్నో లక్ష్మి ప్రజోదయా ఓం ఆయ విద్మహే గోపాలకృష్ణన్ హృదయ రోగ చత్రు జయాయ ధీమహి తన్నో హనుమత్ నాంగ ప్రజోదయత్ నాజా దేవతాకు కొత్తో ఆస్పెక్చువల్స్ ఇప్ప ఉదాహరణించు సమ్మోమతురం ఉండి శత్రువోడ పేర్ இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சுனில்னு இருக்காரு அவருடைய சத்ரு பேர் வந்து விஸ்வாஸ் அப்படின்னா ஓம் தத் புருஷாய வித்மஹே சுனில் மம சத்ரு விஸ்வாஸ் ஜெயாய தீமஹி தன்னோ சுப்பிரமணிய பிரஜோதயாத் அந்த மாதிரி நாங்கள் வெலாவாரியாக ஒருத்தருடைய பேர் அதோடய இம்பேக்ட் வந்து சொல்லுவோம் இப்போ உதாரணத்துக்கு மகாலக்ஷ்மிக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஓம் மகாதேவேச வித்மஹே மைத்ரேயன் தன ஆகர்ஷணாய தீமஹி அப்படின்னு பண்ணுவோம் அதாவது மைத்ரேயனுக்கு தன ஆகர்ஷணம் வரணும்னு பண்ணும்போது தான் அதில் பயங்கர இம்பேக்ட் இருக்கும் அதனால் எங்களுடைய ஹோமத்தில் பேர் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் இம்பேக்ட் வர மாதிரி செய்வோம் இது நிறையா இடத்துல நிறையா பேருக்கு தெரியாது அதே மாதிரி ஹோமத்தில் வந்து நாங்கள் ஜெயாதி ஹோமம் பண்ணுவோம் அதாவது இந்த ஹோமம் ஜெயிக்கணுன்னே இருக்கிற ஜெயாதி ஹோமம் ருத்ரபலி எக்ஸ்டென்சிவாக பண்ணும் அதே மாதிரி ரிஷிங்களெல்லாம் இன்வோக் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் அதனால் எங்கள் ஹோமத்தில் நிறைய இம்பேக்ட் இருக்குது என்னால தான் எங்களுடைய ஹோம காஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல் இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு தேவதா பண்ணும் ஆறு தேவதா பண்ணும் நாலு ப்ரீஸ்ட்டு பண்ணும் அப்படின்னீங்கன்னா வெளியில் நாங்கள் வாங்குகிற காஸ்ட்டை விட டபுள் ஆ ட்ரிப்புள் த லெவலில் தான் வந்து காஸ்ட்டு வாங்குவாங்க நாங்கள் வாங்கிறது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் ரொம்ப மீடியம் எல்லாேருக்கும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்குவோம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வைத்திக ஹோமத்துக்கு காஸ்ட்டு கம்மியாகவும் பரிகார ஹோமத்துக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் வாங்குவாங்க இல்லை நாங்கள் எங்களுடைய காஸ்ட் பிட்வீன் வைதிக ஹோமம் அண்டு பரிகார ஹோமயுமே ஒரு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எங்களுடைய கீ ஃபீச்சரே பேரை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் என்ன இம்பாக்ட் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து கிரகப்பிரவேசத்துக்கு போகிறோம் ஓம் தத் வித்மஹே ஏ கிரக ஏ கிரகிறதை விட ஷா கிரக பூத பேத பிசாசி விமோகாய தீமஹி தன்னோ சுப்ரமணிய பிரச்சோதயாத்தினு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளோ இம்பேக்ட் எங்கள் ஹோமத்தில் இருக்குது அதனால் நீங்கள் ஹோமம் எனி டைப் ஆஃப் ஹோமம் பண்ணுவோம் சத்ருசம்மர் ஹோமோ ஆஞ்சநேயர் ஹோமோ எந்த ஹோமம் சொன்னீங்கன்னாலும் நாங்கள் பண்ணுவோம் தில ஹோமம் சர்ப்பஹோமம் இந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய இடத்துல கிடையாது நீங்கள் ராமேஸ்வரம் தான் போகணும் தான் போகணுன்ற அவசியமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்டயே ஹோமம் செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் ஜோதிடர் கே பி குருகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் ஐந்து வேதாம்பால் அவென்யூ டாக்டர் சுப்பராய நகர் கோடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து இருபத்து நான்கு அலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஏழு இரண்டு இரண்டு நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூன்று ஏழு ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ சத்யபிரேமா எங்கள் ஆலோசனைக்கான கட்டணம் பணமாகவோ வங்கி மூலமாகவோ பேடிஎம் அல்லது வலைத்தளம் வழியாகவோ செலுத்தலாம்